அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பருவம் இரண்டில் வரக்கூடிய செயல் பகுதியில் வரக்கூடிய இரண்டாவது செயல், அதாவது கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய இரண்டாவது செயல், இயல் ஒன்றில் வரக்கூடிய செயல், புத்தியை தீட்டு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, புத்தின்னு என்னதுப்பா? அறிவு, சரிங்களா. தீட்டு அப்படின்னா என்ன தீட்டுறது? இப்போ கத்தியை தீட்டலாம், அருவாவை தீட்டலாம், அருவாமனையை தீட்டலாம், அது என்ன அறிவை தீட்டுறது அப்படின்னா ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா. அந்த மாதிரி நம்மளுடைய புத்தியை, நம்மளுடைய அறிவை தெளிவாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத மிக அருமையாக இந்த ஆலங்குடி சோமு அப்படிங்கிறவர் இந்த புத்தியை தீட்டு அப்படிங்கிற பாடல் வழியாக நம்மளுக்கு என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இவர் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார். யார் அப்படின்னா இந்த ஆலங்குடி சோமு, சரிங்களா. அதாவது ஆலங்குடிங்கிறது அவருடைய ஊர்ப்பா, சோமுங்கிறது அவர் பேர். அதாவது பேரையும் ஊரையும் ஒன்றா சொல்லுவாங்களே, அந்த ஊருக்கு ஒரு கெத்து மாதிரி, என்னப்பா. சரி, திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர் அப்படின்னா பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற பாடல்களாக வரக்கூடியது இல்லை. ஒரு சில பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா வாய்க்கிலே நுழையாது. ஒரு பழைய பாடல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மீனிங்கபிளாக இருக்கும், நல்லா ஒழுக்கமாக இருக்கும், கேட்குறதுக்கே நல்ல நாகரிகமான வார்த்தைகள்லாம் வரும். இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இல்லைதுப்பா, சரிங்களா. அதுக்காக நான் திரைப்பட பாடத்துறையை நான் வந்து குறை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அதாவது என்னென்னா அந்த அந்த காலகட்ட கண்ணோட்டம் வேறு, இந்த காலகட்ட கண்ணோட்டம் வேறு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா. சரி, அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னாப்பா, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஒரு விருது அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா சாதாரண ஒரு சாமானிய மனிதனுக்கு அதை கொடுக்க மாட்டாங்கப்பா. அதில் அவர் புலமை பெற்றிருந்தால் மட்டும்தான் அதற்கான விருது அவருக்கு கிடைக்கும், சரிங்களா. அப்போது திரைப்படல் பாடல்களில் எழுதி பேரும் புகழும் பெற்றவர் யார் அப்படின்னா இந்த ஆலங்குடி சோமு, சரிங்களா. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. இவர் திரைப்பட பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த பாடலை பார்த்தீங்கன்னாப்பா, உங்களுக்கு அந்த பாடலை வாசிக்க வாசிக்க உங்களுக்கே ஒரு மாதிரி நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், நல்ல எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ பாரதியார் பார்த்திங்கன்னா புரட்சி மிக்க கருத்துக்களை சொன்னதுனால தானே மனித ஒரு சுதந்திர உணர்வு, ஒரு நாட்டுப்பற்று, ஒரு உந்துதல், ஒரு உணர்வு அப்படிங்கிறது எழுந்துச்சு, சரிங்களா. பிணம் பார்த்திங்கன்னா அப்படியே செத்த பிணங்களாக தான் இருந்தாங்க, நடைப்பிணங்கள் மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்களை தட்டி எழுப்புறாரு பாடல்கள் மூலமாக, உணர்ச்சி எழுப்பக்கூடிய அந்த பாடல்கள் மூலமாக, நாட்டினுடைய பற்றினை ஏற்பட இந்த ஊட்டக்கூடிய ஒரு பாடல்கள் மூலமாக மக்களை என்ன செய்கிறாரு, உறங்கி கிடந்த மக்களை எழுந்துரு அப்படின்னு எழுப்புறார், சரிங்களா. அந்த மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னா எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும், நம்ம எத்தனை காலம் இங்கே வாழ போகிறோம், இந்த பூமிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாடக மேடை, இந்த நாடக மேடையில் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், இப்போ போகும்போது நம்ம என்ன கொண்டு போக போகிறோம், வரும்போது நம்ம என்ன கொண்டு வந்தோம், அப்போ நம்ம இந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் மிக அருமையாக சொல்லியிருக்காங்கப்பா. கவனிங்க, கேட்கலாம் உங்களுக்கு. அப்போ புத்தியை தீட்டு எனும் பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிட்டாங்கன்னா இந்த ஆலங்குடி சோமு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அவருக்கு நான் தமிழ்நாடு நறுவன் அரசு வழங்கிய விருது, டேஸ் விருது அப்படின்னா கலைமாமணி விருது, சரிங்களா. அப்போ இந்த பாடலுடைய ஆசிரியர் யார்னா சோமுன்னு சொல்லிடுவீங்க. அவர் எந்த ஊர் அப்படின்னா ஆலங்குடி அப்படின்னு சொல்லிடுறோம், சரிங்களா, சரிங்களா. சரி, இப்போ பாடல் பாருங்களேன். அந்த பாட்டு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும்ப்பா, கேட்கவே இனிமையாக இருக்கும். கவனிங்க, சொல்கிறாங்க பாருங்களேன். அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று, சரிங்களா. நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம்லப்பா, அதை சொல்கிறாங்க. அறிவு தான் நம்மளுடைய ஆற்றல், ஒரு எனர்ஜி, சரியா, ஸ்டாமினா அப்படின்னு சொல்லுவோம்லப்பா. இப்போ என்னது பவர்னா சக்தி அப்படின்னு சொல்லுவோம்லப்பா, அதை சொல்கிறாங்க. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். அப்போ ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் என்ன செய்வான், ஒரு உயர்ந்த நிலையே சென்று அடைவான். கவனிங்க, வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயல் என்று. அப்போ அதாவது மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டு ஒருத்தவங்கிட்ட வந்து என்ன செய்யணும்னா நம்ம அதை வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ஒரு வெற்றியே கிடையாது. காந்தியடிகளே பார்த்திங்கன்னா நாட்டுக்கு சுதந்திரம் அடையும் போது என்ன சொன்னார், அஹிம்சை முறையில் தான் நம்ம சுதந்திரத்தை பெறணும் அப்படின்னு சொன்னார், சரியா. அப்போ அவர் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வன்முறைங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும்.
நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா, அந்த மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு வரணும். அன்பாக இருக்கணும் பிறர் இடத்துல, சரிங்களா? நம்ம அறிவை நல்லா பெருக்கிக்கிறணும். அறிவன் பெருகினாலே அங்கே ஆணவங்கிறது ஒடிஞ்சு போயிடும். என்னது பதவி வரும்போது என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லி பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களாப்பா. அப்போ எப்படி நடந்துக்கிறணும், எப்படி நம்ம சொல்லணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நமக்கு பெருமை தரும் இக்கருத்துக்களை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்பினாலும் அறிவாலும் பிறரை வெல்லக்கூடிய என்னது பாடலை ஒன்று நான் தந்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழைய சினிமா பாடலுப்பா, நல்லாயிருக்கும், கவனிங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. தீட்டாதே அப்படின்னா கூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தீட்டாதே அப்படின்னா கூட்டு, அந்த கூட குறிச்சுங்க தங்க. தீட்டாதே அப்படின்னா கூட்டு அப்படின்னு மேலே எழுதிக்கிறணும், சரிங்களா? கவனிங்க, கத்தியை தீட்டாதே. அதை நான் சொன்னலே அம்மா, அதான் கத்தியை மட்டும் நீ தீட்டாத. உந்து உன்னுடைய உந்தன் அப்படின்னா உன்னுடைய, புத்தியை அப்படின்னா அறிவை. புத்தியை அப்படின்னா அனலே முடியுங்கப்பா, புத்தியை அப்படின்னா அறிவை, சரிங்களா? கண்ணியம் தவறாதே அப்படிங்கிறாங்க. அடுத்த கவனிங்க, கண்ணியம் அப்படின்னா ஒழுக்கம், கண்ணியம் அப்படின்னா ஒழுக்கம். அதிலே திறமையை காட்டு அப்படிங்கிறாங்க. திறமை அப்படின்னா உன்னுடைய ஆற்றல் சொல்கிறார். கவனிங்க, கத்தியை தீட்டாதே, என்னது ஆயுதங்களை நீ தீட்டாத, வன்முறையை நீ செய்யாத, உன்னுடைய உந்தன் புத்தியை தீட்டு, உன்னுடைய அறிவை தீட்டு. இதை செஞ்சால் எப்படி வெற்றி பெறலாம், வெற்றி பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற உன்னுடைய அறிவை யோசி, உன்னுடைய அறிவை பயன்படுத்து, உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்து. அதுவும் நீ எப்படி பயன்படுத்தணும், கண்ணியம் தவறாமல், அப்போ ஒழுக்கம் தவறாமல் அந்த இதை நீ பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி உன்னுடைய திறமையை நீ காட்டணும், ஜெயிக்கணும். குறுக்கு வழியில் போகாத, நேர்மையான வழியில் போ அப்படின்னு சொல்கிறாருப்பா. இதில் ஏதாவது புரியாமல் இருக்காங்கன்னு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. நேர்மையான வழியில், கண்ணியமான வழியில், ஒழுக்கமான முறையில் உன்னுடைய திறமையை காட்டு. எதுக்கெடுத்தாலும் கோவப்படாத, உன்னுடைய அறிவை என்னது கூர்மை செய், தெளிவு செய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிந்தித்து செயல்படு. பதனிய காரியம் சிதறும் அப்படிங்கிறாங்களாப்பா, அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து கவனிங்கப்பா, அடுத்து ஒரு ஒரு சில பேர் மேலே நம்மளுக்கு கோபம் பயங்கரமாக வரும். அப்போ என்ன செய்கிறாங்க, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது உனக்கு கோபம் பயங்கரமாக வருதுன்னு வச்சுக்க. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே என்ன செய்யணும், யோகா மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துடணும். அல்லது 1, 2, 3, 10 முடியே கவுண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கோவம் குறைஞ்சி போயிடும், சரிங்களா? ஆனால் பார்த்தா நம்மளுக்கு குளவரியே தான் வரும் கோவம். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சரிங்களா? அதான் இங்கே சொல்கிறாங்க, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னுடைய மூளைக்கு வேலை கொடு. சடனாக எதையும் செய்யாத, யோசித்து சிந்தித்து செய். அது சொல்கிறாங்க, ஆத்திரம் அப்படின்னா அதிலே பண்ணிங்க தங்க, ஆத்திரம்னா கோபம், சரி? அறிவுனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சரிங்களா? வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. உனக்கு வரவன் எதிர்த்தாப்பில் வரவன் பகைவனாகவே இருந்துட்டு போகிறேன், நீ என்ன செய்ய, அன்பான வழியில் போ. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்லை அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அப்போ எதிர்க்க இருக்கக்கூடிய பகைவனாக இருந்தால் கூட அடைச்சா நான் உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளோதானே போட அப்படின்னு நம்ம போயிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களாப்பா? ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னுடைய மூளைக்கு. அறிவுக்கு அப்படின்னா மூளைக்கு, மூளைனா குண்டுல இல்லைப்பா, அது வந்து என்னென்னா ரெண்டு சவர் சந்திக்கக்கூடிய இடம், நான் சொல்கிறது பொதுலகரலை, ஓகேவா? அந்த மூளைக்கு வேலையை கொடு. உன்னை அழுத்திட வந்த, நீ கெட்டு போகணும், நீ ஒன்றும்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிற பகைவன் இருக்கான் இல்லையா, எனிமி இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி என்னது உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போய் தொழடா அப்படின்னு அவனுக்கு பாதையை விட்டுட்டு நீ போ. அவனுடைய மனசாட்சியை அவனை குத்தும் போது அவன் என்ன செய்வான், ஆட்டோமேட்டிக்காக நம்மள்கிட்ட தேடி வருவான், நம்ம செஞ்ச தப்பு அப்படிங்கிறத என்ன செய்வான், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருவான், சரியா? அப்போ என்ன செய்ய, நீ மன்னிச்சிரு. மன்னிக்க தெரிந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இறைவனுக்கு சமமானவன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரியா? அதான் சொல்கிறாங்க, பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அப்போ ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, சரியா? அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. ஒருத்தனை மன்னிக்கிற அவன் தப்ப, உனக்கு மன்னிக்க முடியாத ஒரு இதையே செஞ்சிட்டான்னு வச்சுக்க, இருந்தாலும் நீ உயர்ந்த மனிதன் இல்லையே, அதை நீ மன்னிச்சிரு.
அப்படி மன்னிச்சு அப்படின்னா மாணிக்க கோயில் போன்றது அப்படின்னா மாணிக்க கற்களால் கட்டப்பட்ட அந்த கோயில் விலை மதிப்பு மிக்க கோயில்னு சொல்லும்லப்பா, அந்த மாதிரி உன்னுடைய உள்ளம் என்னும் கோயில் நீ உயர்ந்த மனிதன் ஆயிடுவ. சரியா? அப்படி இல்லாமல் அவன் ஒன்று செஞ்சா நீ நாலு செஞ்சா அப்படின்னா அது உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? சரியா? அப்போ அவன்கிட்ட நீ என்ன அவனும் நீ ஒன்றா அப்படின்னா நல்ல பழக்கத்தில் வேணால் ஒன்றா இருக்கலாம், தப்பு கிடையாது. தீய பழக்கங்களில் ஒருத்தங்களை போல் நம்ம ஒத்துருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் வேறு நீ வேறு, உன்னுடைய கேரக்டர்லேருந்து நீ என்றைக்கு இறங்கக்கூடாது. நல்லவன் நல்லவனாகவே இருந்துட்டு போகணும், கெட்டவன் நல்லவனாக மாறுவான். மாறலை அப்படின்னா அவன் தலையெடுத்துன்னு விட்டுணும், அவ்வளோதான். சரிங்களா? அதான் இங்கே சொல்கிறாங்க, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல். தடம்னா பாதைப்பா, தடம்னா பாதை. சரியா? அது சொல்கிறாங்க, மறந்தவன் அப்படின்னா நினைவு இல்லாதவன், மறந்து போயிட்டான். அப்படி தெரியாமல் வாழ்வு மறைந்தே போகும்ப்பா. அதாவதுப்பா, அணையப்புற விளக்க பிரகாசமாக எரியும் சொல்லுவாங்களப்பா, அது மாதிரி தான் இது. அதாவது என்னென்னா, கண்ணு முடிதான் ஆடிட்டே இருக்கான் அப்படின்னா அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பழமொழியெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியாப்பா? அப்போ கெட்டவன் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னா நம்ம நல்லவன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது. உலகம் என்ன செய்யும், இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காது, அப்படியே ரிட்டர்னு வரும்லப்பா. அதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? அப்போ மறைந்தவர் வாழ்வு தடம் தெரியாமல், அதாவது பாதையே அவன் இருந்த இடமே இல்லாமல் மறைந்தே போகும். அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குமே ஒழிய, நல்லவங்க எத்தனை பேர் சாகிறாங்க இறக்குறாங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய புகழை பெருமையெல்லாம் நம்ம பேசிகிட்டே இருக்கோமா இல்லையாப்பா? ஆனால் தீயவர்களுடைய பெருமையை நம்ம அவ்வளோவா பேசுகிற கிடையாது. அது வந்து என்ன செய்யும், காலப்போக்கெல்லாம் மறைந்து போகும். ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னா, அழியாத புகழுடையவர்கள், நல்லவர்களுடைய புகழ் என்றைக்குமே பேசப்படும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க தங்கம். சரியா? அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் தங்கம், இங்கே இருப்பது சில காலம். நம்ம என்னது, இது உலகங்கிறது ஒரு நாடக மேடை, நம்மளாம் என்னது நடிகர்கள். சரிங்களா? அப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது, அந்த மாதிரி அகம்பாவம் அப்படின்னாப்பா. அகம்பாவம் அப்படின்னா தலைக்கணம், ஹெட் வைட் அப்படின்னு சொல்லுவோங்களா பா. அத்தங்க சொல்கிறாங்க, அப்போது இதனால் உண்டோ ஒரு லாபம். சரியா? இது இது இதனால் ஏதாவது பிரயோஜனம் இல்லடா, பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்களப்பா. அதுதான் ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். எண்ணி அப்படின்னா நினைத்து. சரியா? அதை நீ நினச்சி பார்த்த அப்படின்னா உனக்கு தெளிவாக, நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், இருக்க போகிறது கொஞ்ச காலம், கொஞ்ச காலத்தில் நல்லவங்களாக வாழ்ந்துட்டு போகணும், உண்மையானவங்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும். சரியா? என்றைக்குமேப்பா உழைப்பும் நேர்மையும் என்றைக்கும் அழியாது. உண்மை வந்து என்னென்னா என்றைக்குமே தோற்காதுப்பா, அது தோற்கிற மாதிரி தெரியும், போய் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இறுதியாக என்னது நிரந்தரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த உண்மை மட்டும்தான். பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை, மெய் சொல்லி கெட்டாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி தாங்க, இந்த பாடலை பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாங்க, கவனிங்க. இந்த பாடுது அழகான பாடல் தாங்க, இது மனப்பாட பாட்டு கிடையாது. ஆனால் பாருங்களேன், இங்கே பாருங்க, இங்கே ஒரு தடவை பாருங்கள், நல்லா கவனிங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. அடுத்து கண்ணியப்பா, எவ்வளோ ஒரு உயரிய கருத்துக்கள் பாருங்களேன். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. அடுத்து லாஸ்ட் கவனியப்பா, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும்.
இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். இந்த பாடலாம்ப்பா நம்ம பாடும் போதே பார்த்திங்கன்னா அந்த மீனிங் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லணுங்கனே அவசியம் இல்லை. விதங்க நம்ம யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை தான் பாடலை அழகாக கொடுத்துருக்காரு. அதாவது நம்மளும் தான் இருக்கிறோம், அவங்களும் தான் இருக்காங்க, அதுதான்ப்பா கவிஞன் அப்படிங்கிறது. சரிங்களா, அந்த வார்த்தையை எங்கே போடணும், எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டால் அது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அவனுக்கு கவிஞன்னு பேர், அதனால தான் அவருக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கு. சரிங்களாப்பா, சே கவனிங்கப்பா. தடம் அப்படின்னா அடையாளம், அதாவது பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அகம்பாவம்னா செருக்கு தலைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரியாப்பா, இப்போ நம்ம பார்க்க போகிறதுப்பா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற தலைப்பில் கவனிங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோது டாஸ் இன்றி வாழ்ந்தார். ஒன்று சரிங்கப்பா, என் நண்பர் பெரும் பணக்காரராக இருந்தபோது எப்படி வாழ்ந்தார், அதாவது என்ன அப்படின்னா அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அதை எழுதிங்க தாங்க, அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ரெண்டாவது, என் நண்பர் பெரும்புலவராக இருந்தபோது டேஸ் இன்றி வாழ்ந்தார் அப்படின்னா அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். சரிங்களா, சரி. அவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நினச்சி அந்த ஹெட்வேட்டுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க தாங்க. அடுத்து கவனிங்க தாங்க, கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கவனிங்கப்பா, கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோயில் கூட்டல் அப்பா. சரியா, இந்த இல்லும் இந்த ஈனாவில் உள்ள ஆப்ஷன் எடுத்துக்கங்க தாங்க, ஈனாவில். சரியா, இந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த இல்லு எழுத்தும் அந்த ஆவும் சேர்ந்தாப்பா லா. சரியா, அதான் கோயில் கூட்டல் அப்பா. சரிங்களா, சரி. அடுத்து ஃபஸ்ட்டு உனக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆவன்னா, ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஈனாப்பா, மூணாவது பாருங்கள் பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல். கவனிங்க, பகைவன் நின்றாலும், அதாவது ஆவண்ணா குறிச்சுங்கப்பா, பகைவன் நின்றாலும் இன்னும் கூட்டலையே நே. சரிங்களா, அந்த இன்னும் இந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வார்த்தையில் வரக்கூடிய அந்த இன்னும் அந்த ப்ளஸுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தையில் வரக்கூடிய ஃபஸ்ட் எழுத்து என்னது ஏயும் சேர்ந்து நே. அப்போ பகைவன் நின்றாலும், ஓகேவா. சரி தாங்க, அடுத்து குருவினா சிறுவினாலாம் மெட்டீரியலில் வருந்தோங்க, பார்த்து எழுதிக்கோங்க, பாடலில் பொருள் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, நல்லா படிங்க. சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா.